atmosphere and liquid pressure இது ரெண்டுத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு படிக்க போகிறோம் பாஸ்கெல்லாம் டெய்லி லைஃப்பில் என்னென்ன ஆப்ளிகேஷன்ஸில் இருக்குது அடுத்தது surface டென்ஷன்னா என்ன விஸ்காசிட்டினால் என்ன அதனோட அப்ளிகேஷன்ஸ் இன் டெய்லி லைஃப் அதுக்கப்புறம் ஆனலைஸ் ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன்னா என்ன ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கலாம் இல்லை காய்னடிக் அதாவது இருக்கும் இருக்கும்போது இல்லை இருக்கலாம் இல்லை ஒரு மோஷனில் இருக்கும்போது இருக்கலாம் ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் பற்றி படிக்க போகிறோம் ஒரு ஃப்ரிக்ஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது ஃபைனலாக வந்து ஒரு சில ப்ராப்ளம் ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த லெசன் ஸோ இது எல்லாமே டெய்லி ஆப்ளிகேஷன்ஸ் இன் லைஃப்பில் யூஸ் பண்ணுற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ நாம் இந்த லெசனை பார்க்கும்போது ஒரு ஆப்ளிகேட்டிவாக அதாவது நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அந்த ஆப்ளிகேஷன்ஸ் வந்து டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுனால அதோட பேசிக் கான்செப்ட்ஸு நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரடக்ஷன் நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குறோம் சிலது வந்து மோஷனில் இருக்கும் சிலது வந்து ரெஸ்ட் அதாவது மோஷன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும் சிலது வந்து மூவாமே ஒரே இடத்துல இருக்கலாம் ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சர்ஃபீஸில் ஒரு பால் இருக்குது காலை வச்சு அந்த பால் கிக் பண்ணுறீங்க தட்டுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பால் ரெஸ்ட்டில் இருக்கிற பால் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க காலில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பாலை கிக் பண்ணுறீங்க ஸோ ரெஸ்ட்டில் இருக்க பால் ஓட ஆரம்பிக்குது ஸோ இந்த புஷ் இல்லை புல் இதை தான் வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்படின் சொல்வோம் ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பர்ட்டிகுலர் ஏரியா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இது தான் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சாமி படம் மாட்டணும்னா என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆணி அடிப்பீங்க ஆணி அடிக்கும் போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஆணியை வச்சு சுற்றியெல்லாம் அடிக்கும் போது ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் அந்த அந்த ஆணியை சுற்றி ஒருக்கிற ஏரியாவில் வந்து அப்ளை ஆகும் ஸோ இது வந்து ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஸோ இந்த ப்ரெஷர் வந்து சால்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இல்லை லிக்விட்லேயும் இருக்கும் கேஸ்லேயும் இந்த ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகும் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விடில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லிஃப்ட் ஹைட்ராலிக் பிரேக் இது எல்லாமே வந்து லிக்விட் ப்ரெஷர்னால தான் ஒர்க் ஆகுது ஸோ இந்த லெசனில் நம்ம இப்போ இதெல்லாம் படிக்க படிக்கிற இது தான் ஜென்ரல் இன்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நிறைய வேலையை செய்வோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் அ டோர் ஒரு டோரை வந்து கதவை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணி அந்த நாபை பிடிச்சி ஓப்பன் பண்ணுவீங்க அடுத்தது ஃபுட்பாலை கிக் பண்ணுறீங்க ஒரு பெரிய பால் இருக்குது ஃபுட்பால் தரையில் அதை கிக் பண்ணும்போது உங்கள் காலையில் ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க கேரம்போர்ட் விளாட்றீங்க ஸோ அந்த காயினை வந்துட்டு ஸ்ட்ரைக்கர் மூலியமாக அடிக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க ஸோ இந்த எல்லா மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அந்த ஏஜென்சி தேவை அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சிம்பிளாக ஃபோர்ஸ் தான் என்னென்னா நம்ம பார்த்தோம் ஒரு பாலை வந்து ரெஸ்ட்டில் இருக்க பால் மூவ் பண்ணுறோம் இல்லை அந்த பால் மூவ் ஆகிட்டே இருக்குது ஸோ அந்த பாலை வந்து நிற்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் வேணும் ஸோ ஃபோர்ஸ் கேன் ஆயுத செட் அண்ட் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் இன் டு மோஷன் ஆர் பிரிங் அ மூவிங் ஆப்ஜெக்ட் டு ரெஸ்ட் ஸோ அதாவது ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை மூவிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டில் கொண்டு வரத்துக்கோ நமக்கு தேவை ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி அந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜியை தான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம்

இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிறது ரெஸ்ட்டுக்கு மாற்றுறது இல்லை அந்த டேரெக்ஷனே மாற்றுறது இந்த மூவிங் பாடியோட டேரெக்ஷனை மாற்றுறது இல்லை அந்த பாடியோட ஷேப்பை மாற்றுற ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தான் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸோட டெஃபினிஷன் ஸோ இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டின்னு அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்னடியூடும் இருக்குது டேரக்ஷனும் இருக்குது சரியா அண்ட் ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க ஃபோர்ஸ் ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் அண்ட் இதை எப்படி நம்ம எழுதலாம்னா என் கேபிட்டல் என் யூஸ் பண்ணி எழுதலாம் நெக்ஸ்ட் இஸ் இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒப்சர்வ் த ஸ்ட்ரோக்ஸ் அ பேட்ஸ்மேன் இன் கிரிக்கெட் கேம் இஃப் யூ வாண்ட்ஸ் டு ஹிட் த கிரிக்கெட் பால் டு த பவுண்ட்ரி த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஆன் த பால் மஸ்ட் பி கிரேட்டர் ஸோ த கிரேட்டர் த ஃபோர்ஸ் யூ அப்ளை ஆன் அ பாடி கிரேட்டர் வில் பி இட்ஸ் எஃபெக்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க ஸோ பேட்ஸ்மேன் வந்து பாலர் பேட் வச்சு அடிக்கிறாரு ஃபோர் ஃபோர் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அதுவே வந்து பவுண்ட்ரி ஆருக்கு போகணும் அந்த பால்னால் அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பேட்ஸ்மேன் அடிக்கணும் ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கும்போது அதோட அந்த ஃபோர்ஸில் இருக்கிற அந்த பாலோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த பால் வந்து சிக்ஸர் போய் விழுது ஸோ இங்கே சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டி ஒனில் அதாவது ஒரு பெலூன் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பின்னை வச்சு அந்த பலூனை குத்தி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு அந்த பலூன் பஸ்ட் ஆகிடும் அதுவே நிறைய பிஞ்சு கீழே வச்சுட்டு அந்த பலூனை மேலே வைங்க பெலூன் உடையாது ஸோ அதனோட ரீசன் தான் கொடுத்துருக்காங்க இஃப் யூ பிரிக் அ ப்ளோன் அப் பெலூன் வித் அ சிங்கிள் பின் இட் வில் பஸ்ட் ஒரு ஒரே ஒரு பின்னை வச்சு ஒரு பெரிய ஊதின பெலூனை நீங்கள் குத்துனிங்கன்னா உடனே உடஞ்சிரும் பட் திஸ் டிஸ் நாட் ஹேப்பன் ஈவன் தோ மெனி பின்ஸ் வெ ப்ரிக்கிங் த பெலூன் ஆனால் இது ஏன் நடக்கல அதாவது இதாவது நிறைய பெண் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்குறாங்க அ சிங்கிள் பெண் ப்ரொடியூசஸ் அ லார்ஜ் ப்ரெஷர் ஓவர் அ ஸ்மால் ஏரியா ஒரு சின்ன பெண் அதாவது ஒரு குட்டி பெண் ஒரே ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்க அந்த பின்னை எடுத்து டக்குன்னு அந்த பெலூன் மேலே கொடுக்கும்போது ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு சின்ன ஏரியாவை தான் நீங்கள் குத்துப்பிறீங்க அதாவது குட்டியோண்டு ஒரு ஏரியாவை தான் குத்துவீங்க ஒரு சின்ன ஏரியாவில் குத்துறது வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை வந்துட்டு அது இன்ட்ரடியூஸ் பண்ணும் சிங்கிள் பின் ப்ரொடியூசஸ் அ லார்ஜ் ப்ரெஷர் ஒவ்வொரு ஸ்மால் ஏரியா ஒரு பாயிண்டில் கொடுத்துற அந்த பின்னோட அதை ஒரு பாயிண்ட்டுங்கிறத தான் இங்கே ஏரியா சொல்கிறாங்க ஸோ அந்த சின்ன ஏரியாவில் நீங்கள் குத்துறத ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதனால தான் வந்து அந்த பெலூன் பர்ஸ்ட் ஆகும் அதுவே நிறைய பின் வந்து பல இடத்துல போது ஓ அந்த பெலூனில் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன 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 ப்ரெஷர் தான் வந்து லிட்டில் ப்ரெஷர் வந்து தான் எக்ஸாட் பண்ணும் அந்த ஃபோர்ஸ் வந்து கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த லார்ஜ் சர்ஃபீஸ் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பாடி ஸோ தி பெலூன் வில் நாட் பஸ்ட் ஸோ ஒரு சிங்கிள் பென் வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஒரு பெர்டிகுலர் ஏரியா அதாவது ஸ்மால் ஏரியாவில் லார்ஜ் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால டக்குன்னு அந்த பெலூன் பர்ஸ்ட் ஆகிடுது அதுவே நிறைய பெண் கொடுக்கும்போது அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாவில் அந்த ஃபோர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது ஒரே இடத்துல அந்த ஃபோர்ஸ் இருக்கும்போது நிறைய இடத்துல அந்த பெலூனோட ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது தான் அந்த பெலூன் ஆக மாட்டேங்குது

So, இங்கு வரு ஒரு problem கொடுத்திருக்காங்க. The average weight of an elephant is 4000 newton. The surface area of the sole of its foot is 0.1 meter square. Calculate the pressure exerted by one foot of the elephant. So, அந்த elephant ஓட average weight இவலன் சொல்லிருக்காங்கனா, 4000 newton. Average weight இன்னா, elephantுக்கு 4 கால இருக்கும். அப்போ நாலு காலோட ஆவரேஜ் வெயிட் வந்து ஃபோர் தௌசண்ட் நியூட்டன் அப்போ ஒரு கால் ஒரு லெக்கோட ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் ஃபோர் தௌசண்ட் டிவைடட் பை ஃபோர் நாலு லெக்ஸுன்றதுனால ஒரு லெக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோர் தௌசண்ட் டிவைட் பை ஃபோர் ஸோ தட் இஸ் நத்திங் பட் தௌசண்ட் நியூட்டன் ஸோ வெயிட் ஆஃப் ஒன் லெக் இஸ் தௌசண்ட் நியூட்டன் ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க பாயிண்ட் ஒன் மீட்டர் ஸ்கொயர் ஸோ நம்ம ப்ரெஷர் நமக்கு தெரியும் ப்ரெஷரோட ஃபார்ம்லாம் என்ன ஃபோர்ஸ் ஒத்ராஸ் டிவைடட் பை ஏரியா ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து என்னன்னு நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ தௌசண்ட் டிவைடட் பை அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஸோ தட் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து ஸோ இங்கே பாயிண்ட் ஒன்னு அதை எப்படி கால்குலேட் பண்ணால் அங்கே மேலே மூணு ஜீரோ இருக்குன்னா இப்போ கீழே வந்துட்டு அந்த மாதிரி ஜீரோஸை வந்து கரெக்டாக போட்டு அதுக்கேற்ற மாதிரி மேலே ஜீரோஸ் ஆட் ஆகும் சரியா ஸோ ஃபைனலாக யூ கெட் அஸ் டென் தௌசண்ட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்சர்

So obviously, என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ரோட்ல வந்துட்டு போகும்போது அந்த ஏரியா ஆஃப் காண்டாக்ட் அந்த டயர்லையும் அந்த காண்டாக்ட் ரோட் காண்டாக்டோட ஏரியாவும் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க இருக்கிற வந்து டிக்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் ப்ராடர் are provided on the பேக் பேக் giving கிவிங் லெஸ் ப்ரெஷர் the த ஷோல்டர் பை ப்ரொவைடிங் அ லார்ஜர் of ஆஃப் காண்டாக்ட் வந்து ஷோல்டர் ஸ்கூலுக்கு போகிறோம் நம்ம பேக் வாங்கரும். ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப்ஸ் ரெண்டு வித்தியாசமான ஸ்ட்ராப் இருக்கும் சின்ன பேக் காலேஜ் பேக்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப்ஸ்லாம் குட்டியாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய புக்ஸ் கேரி பண்ண மாட்டாங்க அதுவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குகிற பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப் வந்து பெருசாக இருக்கும் ஒருவேளை இந்த ஸ்ட்ராப் சின்னதாக இருந்ததுன்னா புக்ஸ் எல்லாம் நீங்கள் போட போட ஆக பேக் ஆகும் ஷோல்டர் வலிக்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து ப்ராடாக கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராடாக கொடுக்க கொடுக்க உங்கள் ஷோல்டரில் ப்ரெஷர் வந்து லெஸ்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ ஆப்வியஸ்லி வலி வந்து கம்மியாகும் நிறைய வலி இருக்காது ஸோ அந்த பேக்கில் இருக்கிற ஸ்ட்ராப்புக்கும் கை ஷோல்டர்ஸ்க்கும் ஏரியா ஆஃப் காண்டாக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ப்ரெஷரை கம்மி பண்ணும் ஸோ இது தான் அதோடய எக்ஸாம்பிள் நத எக்ஸாம்பிள் இஸ் கிவன் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபுராஸ் டு வாக் ஆன் சேண்ட் நம்மளால் வந்து மணலில் வந்து நடக்க வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சி சி சேண்ட்லாம் போனீங்கன்னா நம்மளால் நடக்க முடியாது அதுவே கேமல்ஸ் வந்து ஈஸியாக நடந்துடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபீட் வந்து லார்ஜ் பேடட் ஃபீட் பேட் மாதிரி இருக்கும் லார்ஜ் ஃபீட்டாக இருக்கும் அதனால் அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம பேக்கில் எப்படி ஸ்ட்ராப் பார்த்தோம் அதே மாதிரி இதோட எக்ஸாம்பிள் தான் நெக்ஸ்ட் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர் யூ ஆல் நோ வெரி வெல் தட் ஏர் ஃபில்ஸ் ஸ்பேஸ் அரவுண்டர்ஸ் நமக்கு சுற்றி வந்து காற்று இருக்குது இந்த காற்றை தான் வந்து இந்த ஏரை தான் நம்ம அட்மஸ்ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம்

அதுவே நீங்கள் மலை மேலே ஏற 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 ப்ரெஷர் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் ஏர்த்தில் நிற்கிறீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு அட்மாஸ்ஃபிரிக் ப்ரெஷர் இருக்குது மாலிக்யூல்ஸ் ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து என்னன்னா டைட்லி ஹெல்டாக இருக்கும் டியூ டு த கிராவிட்டி ஆக்டிங் ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் தி எர்த் கீழே அதாவது நான் ஏர்த்தில் சொல்கிறேன் டைட்லி ஹெல்ட் டுகெதர் ஸோ அதுவே நீங்கள் கொஞ்சம் மேலே மேலே ஏறி ஏறி போனீங்கன்னா கிராவிட்டி கம்மியாகிட்டே இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி இன்னும் இருக்கும் அந்த மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது ஸோ லூஸ்லி பவுண்டாக இருக்கும் அதுவே நீங்கள் இன்னும் மலைக்கு மேலே பீக்குக்கு போனீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி ஏர் மாலிக்யூல்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க மலை மேலே ஏறும்போது அட்மாஸ்ஃபிரிக் ப்ரெஷர் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகிடும் சரி கம்மிங் பேக் டு யர் லெசன் இட் கேன் பி மெஷர் பை தி ஹைட் ஆஃப் த மர்க்கியூரி காலம் அண்ட் அ பேரமீட்டர் ஸோ so, atmospheric ப்ரெஷர் நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுவோம் பேரோமீட்டர்ன்ற instrument அந்த பேரோமீட்டருக்குள்ளே இருக்கிற மர்யூரியோட லெவலை வச்சு தான் இதை மெஷர் பண்ணுவோம் த ஹைட் ஆஃப் த மர்யூரி காலம் டினோட்ஸ் தி அட்மஸ்ஃபிரிக் ப்ரெஷர் அட் தட் பிளேஸ் அட் எ கிவின் டைம் இன் மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மர்யூரி ஸோ அட்மாஸ்பிரிக் ப்ரெஷருக்குள்ளே இருக்கிற Mercury மில்லிமீட்டரில் வந்து மார்க்கிங்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல எந்த atmospheric ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்றதை கால்குலேட் பண்ணலாம் ஈவன் tilt தி டியூப் at வேரியஸ் ஆங்கிள் யூ வில் சீ தத்த லெவல் ஆஃப் மர்யூரி வில் நாட் வேரி இப்போ நீங்கள் அர்த் சர்ஃபீஸ்ல இருக்கீங்க காயில பேரோமீட்ரு வச்சுருக்கீங்க பேரோமீட்டர் இப்படி அப்படி சாச்சா கூட அதோட லெவல் மாறாது ஸோ நீங்கள் ஆல்டிடியூட் அதாவது ஏற 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 மட்டும்தான் வந்துட்டு மர்க்குரி காலமோட லெவல் மாறுமே தவிர ஒரே இடத்துல நின்று அந்த டியூப்பை வந்து நீங்கள் ஆட்டி அசைச்சா கூட அதோட லெவல் மாறாது அட் சி லெவல் த ஹைட் ஆஃப் த மர்யூரி காலம் இஸ் அரவுண்ட் செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்

மர்யூரி காலம் ஆஃப் ஹைட் செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் அந்த பேரமீட்டர் ஸோ சி லெவலில் வந்து பார்த்தோம் செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்னு சொல்லு இது தான் வந்துட்டு ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த மர்யூரி காலம் இது தான் வந்து ஒன் அட்மஸ்பிக் ப்ரெஷர்ன்ட்டு டிஃபைன் பண்ணுறாங்க திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் இன்ட்டு டென் பார் ஃபைவ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இன் எஸ்ஐ யூனிட்ஸ் ஒன் அட்மஸ்ஃபிரிக் ப்ரெஷர் ஈக்குவல் டு பாருங்கள் எவ்வளோ பேஸ்கில்ஸ் 100000 10000 lakhs so 1 lakh pascal approximately so the si unit of atmospheric pressure is newton per meter square we or pascal so in your first note cooking in a place located at a higher altitude is difficult why at a higher altitude due to the lack of atmospheric pressure the boiling point of the substance reduces

ஸோ ஹண்ட்ரடுன்றது இருக்கிறது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் நமக்கு தெரியும் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ஆனால் எல்லா நேரத்துலையும் அது ஹண்ட்ரட் இருக்காது ஏன்னா அந்த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் டிப்பெண்ட்ஸ் அப்போ அந்த ப்ரெஷர் அட் அ பர்டிகுலர் பிளேஸ் ஸோ நான் என்ன சொன்னேன் கீழே வந்து நம்ம அட்மஸ்ஃபிரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து நமக்கு சுற்றி இருக்கிற ஏர் மாலிக்யூல்ஸை வந்து டைட்லி பவுண்ட் பண்ணுறதுக்கு டியூ டு த கிராவிட்டி டைட்லி பவுண்ட் ஆகிறதுக்கு நிறைய ப்ரெஷர் தேவை அதுவே வந்து மலை மேலே ஏற 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 அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாகிடும் ப்ரெஷர் கம்மியாக கம்மியாக பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரும் ஆகிடும் ஸோ அதனால தான் இங்கே கீழே சர்ஃபஸ்சில் இருக்கும்போது ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸாக இருக்கிறது மேல் ப்ரெஷர் வந்து கம்மியாக கம்மியாக ஆப்வியஸ்லி இந்த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டரும் வந்து ரெடியூஸ் ஆகிடும் அதனால தான் வந்துட்டு குக்கிங் வந்து டிஃபிகல்ட்டு சொல்கிறாங்க ஓகே நான் இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துருக்காங்க ஒரு முட்டையை வந்து வேக வச்சிடுறாங்க அதோடய ஷெல் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் மேலே நம்ம வைக்கிறோம் இப்போ அந்த முட்டை வந்து உள்ளே போகாது ஸோ அந்த முட்டையை உள்ளே போக வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ செகண்ட் பேரால் கொடுத்துருக்கு பாருங்கள் பிளேஸ் தி எக் ஆன் தி மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க் இட் வில் நாட் என்டர் த ஃபிளாஸ்க் சொன்ன மாதிரி அந்த முட்டை வந்து உள்ளே போகாது நவு டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர் பேர்னிட் அண்ட் ட்ராபிட் அண்ட் சைட் த ஃப்ளாஸ்க் ஒரு சின்ன பேப்பர் எடுங்க அதை வந்து நெருவு பற்ற வச்சுட்டு ஃப்ளாஸ்க்குள்ளே போட்டுக்கிட்டு இப்போ அந்த முட்டையை அதுக்கு மேலே வைங்க என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த முட்டை உள்ளே போய்டும் எதனால இது நடக்குது வெந்த பேப்பர் இஸ் பர்னிங் இந்த த ஃப்ளாஸ்க் த ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் தி ஏர் இன்சைட் த கோனிக்கல் ஃபிளாஸ்க் இஸ் யூஸ் ஃபார் இட்ஸ் கம்பஷன் நமக்கு தெரியும் ஒரு நெருப்பு பத்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஸிஜன் தேவை ஸோ அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்கில் ஒரு லெவல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும் ஸோ இந்த பேப்பர் எரியும்போது அங்கே இருக்கிற ஆக்சிஜன் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் அதில் இருக்க ஆக்சிஜன் கம்மியாகிடும் ஆக்சிஜன் இல்லாமல் போய்டும் அதனால் என்ன பண்ணுவோம்னா அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஸோ வெளியில் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற தி ஏர் இன் தி அட்மாஸ்ஃபியர் டென்ஸ் டு ஆக்கியூபை த லோ ப்ரெஷர் ரீஜன் ஸோ இந்துக்குள்ளே வந்து இருக்கிற ஏர் வந்துட்டு எல்லா ஆக்ஷனும் யூஸ் ஆகிடும் நான் சொன்ன ஃப்ளாஸ்கில் இருக்கிற எல்லா ஆக்ஷனும் யூஸ் ஆகிடும் ஸோ அதோடய ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிடும் அதனால் அந்த ஃப்ளாஸ்க்கு சுற்றி இருக்கிற வெளியில் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ப்ரெஷர் வந்து ஏர் வந்து என்ன பண்ணோன்னா அந்த லோவர் ப்ரெஷர் அதாவது கோனிக்கல் ஃபிளாஸ்க்குள்ளே இருக்கிற லோ ப்ரெஷர் ரீஜனை வந்து ஆக்கியூபை பண்ணுறதுக்கு வெகு வேகமாக வரும் வேக வேகமாக வரும்போது அதுக்கு மேலே என்ன இருக்குது முட்டை இருக்குது முட்டை வந்து பிளாக் பண்ணதில் உள்ளே போகிறத ஸோ அந்த ப்ரெஷர் வந்து தள்ளி அந்த முட்டையை உள்ளே தள்ளி ஆப்வியஸ்லி வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போயிடும் ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே ஆக்ஷன் எல்லாமே யூஸ் ஆகி ப்ரெஷர் வந்து கம்மியாயிடும் ஸோ ஃப்ளாஸ்க்கு வெளியில் இருக்கிற ஏர் வந்து லோவர் ப்ரெஷர் ரீஜனாக ஆக்கியபை பண்ண ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணும்போது அந்த முட்டை வந்து அது பிளாக் பண்ணுது அதனால் அந்த முட்டையை பிடிச்சி தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரும் ஸோ திஸ் இஸ் ஹவ் த

ஸோ இது எதனால் வந்து ஃப்ளோட் ஆகுது எதனால சிங்க் ஆகுது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் இருக்குது ஸோ அந்த காரணம் என்னென்னா ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும் அந்த தண்ணியில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஸோ இந்த அப்வர்ட் ஃபோர்ஸை தான் வந்து பியாயண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதோடய ஃபினாமினன் வந்து பியோயின்ஸின்னு சொல்லுவோம் ஸோ இதனால தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு தண்ணியில் மிதக்குமா இல்லை மூழ்கிடுமா அப்படிங்கிறத வந்துட்டு டிசைட் பண்ணும் திஸ் இஸ் நாட் ஓன்லி எக்ஸர்ட் பை லிக்விட்ஸ் கேஸஸையும் எக்ஸர்ட் ஆகுது

கண்டெய்னர் ஒரு வெசில் இன் விச் தே ஆர் கெஃப்ட் பட் ஆல்சோ ஆன் த சைட் வால் ஸோ இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிறோன்னா அந்த தண்ணி அங்கே இருக்கிற ப்ரெஷர் வந்து அதில் தண்ணீரில் இருக்கிற கண்டெய்னர்க்குள்ளே இருக்கிறது மட்டும் வந்து எக்ஸர்ட் ஆகாது அந்த கண்டெய்னரில் இருக்கிற சைடில் இருக்கிற அந்த வால்ஸையும் அந்த ஈக்குவலான ப்ரெஷரை எக்ஸார்ட் பண்ணும் ஸோ ஒரு பர்டிகுலர் டெப்த்தில் இருக்கிற லிக்விட் அதாவது இப்போ இந்த ஒன் சென்டிமீட்டரில் பீக்கரில் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க அந்த ஒன் சென்டிமீட்டரில் இருக்கிற லிக்விட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணுவோம் அதுவே வந்து டெப்த்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இல்லை டெப்த்து டிக்ரீஸ் ஆகிட்டு சீக்கிராக ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷரும் மாறும் ஸோ டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர் மாறும் ஆனால் ஒரே டெப்த்தில் இருக்கிற எல்லா லிக்விடும் வந்துட்டு ஈக்குவல் ப்ரெஷர் புரியுதா இல்லையா ஒரு டெப்த் அதாவது இப்போ ஒரு பீக்கரில் ஒன் சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கீங்க அது ஒன் சென்டிமீட்டரில் இருக்கிற லிக்விடோட ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்கும் அதுவே டெப்த்து இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை டிக்ரீஸ் ஆகவோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷரும் மாறும் ஸோ நான் சொன்னதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டி த்ரீ இதில் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க மூணு ஓட்டை போட்டு சொல்லியிருக்காங்க தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெப்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன என்னது ஒரே டெப்த்தில் வந்து ஈக்குவலாக இருக்கும் ப்ரெஷர் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு டெப்த்தில் கொடுத்துருக்காங்க ஸோ டெப்த் வந்து இன்க்ரீஸாக வேற பாருங்கள் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸஸ் வித் டெப் ஸோ மூணு ஹோல்ஸ் போட்டிருக்காங்க ஒன்று கீழே ஒன்று நடுவில் ஒன்று மேலே ஸோ கீழே இருக்கிற ஓட்டையிலருந்து தண்ணி வந்து வேகமாக போகும் ஹை ப்ரெஷரோட நடுவில் இருக்கிறது கொஞ்சம் லோ ப்ரெஷரில் போகும் மேலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போகும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸஸ் வித் டெப்த் கீழே வந்து தண்ணி கீழே வந்து டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வந்து கீழே ஆழம் நீங்கள் அடியில் போகும்போது அதோடய ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வேகமாக தண்ணி வெளியில் வரும் சரியா தி ஷோஸ் த ப்ரெஷர் எக்ஸர்ட் பை லிக்விட் அட் த பாட்டம் எக்ஸர்ட்ஸ் ஆன் த டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் ஸோ அதோட ஆழம் அதாவது ஏற்ற மாதிரி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னொன்று நான் சொன்னேன் அதாவது ஒரே லெவலில் இருக்கிற ப்ரெஷர் எதுவுமே சேமாக இருக்கும் ஃபோர் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிறாங்க தண்ணி ஊற்றிக்கிறாங்க இப்போ வந்து ஓட்டை போடுங்க ஆனால் மூணு டிஃப்ரெண்ட் ஹைட்டில் போடக்கூடாது எல்லாமே சேம் ஹைட்டில் போடும் இப்போ ஒன் சென்டிமீட்டர்னா ஒன் சென்டிமீட்டரில் ஒரு சைடு பக்கத்து சைடு இன்னொரு சைடில் அதாவது இந்த பாட்டிலை சுற்றி ஓட்டையை போடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஈக்குவலாக தான் வெளியில் வரும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அதிகமாக வந்தது நடுவில் இருக்க ஓட்டையில் ஓரளவுக்கு கம்மியாக வந்தது மேலே ரொம்ப கம்மியாக வந்துச்சுல எங்கே அந்த மாதிரி இல்லை மூணுமே ஒரே லெவல் ஓட்டைன்றதுனால மூணு ஓட்டையிலேயுமே தண்ணி சேம் ப்ரெஷரில் தான் வெளியில் வரும் ஸோ அதுதான் எங்க கொடுத்துருக்காங்க தஸ் வீ கேன் கன்க்ளூட் தட் லிக்விட்ஸ் எக்ஸப்ட் த சேம் ப்ரெஷர் இன் ஆல் டேரக்ஷன் தி கிவன் டெப்த் ஒரு பர்டிகுலர் டெப்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டெப்த்தில் இருக்கிற எல்லா லிக்யூடுமே வந்துட்டு சேம் ப்ரெஷர் தான் எக்ஸப்ட் பண்ணும் நெக்ஸ்ட் ஸ்பாஸ்கில் லா ஒரு ரப்பர் பால் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய டைனி ஹோல்ஸ் குட்டி கொட்டி ஓட்டையை போட்டுக்கோங்க அந்த பால் இப்போ ஸ்குவீஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ளோஸ் இன் ஆல் டைரெக்ஷன் ஸோ அந்த வாட்டர் வழியாக தண்ணி வெளியில் வரும் எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரி தான் வந்து தண்ணி வெளியில் வரும் ப்ரெஷர் வந்து சேமாக தான் எக்ஸாக்ட் ஆகும் திஸ் இஸ் டியூ டு த ஃபேக்ட் அப் த ப்ரெஷர் விச் இஸ் அப்ளைட் ஆன் த லிக்விட் இஸ் ஈக்குவலி ட்ரான்ஸ்மிட்டட் இன் ஆல் டேரக்ஷன் ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண ட்ரெஷர் ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக ட்ரான்ஸ்மிட் ஆயிருக்கு திஸ் கான்செப்ட் வந்து யார் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா French scientist சயின்டிஸ்ட் Pascal So ஸோ Pascal Pascal law வந்து என்ன ஸ்டேட் பண்ணது அப்படின்னு இது த pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally throughout the direction of the liquid So, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் ஒரு க்ளோஸ்டு பால் அது கையில் வச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் restல இருக்க பாலில் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஸ்க்வீஸ் பண்ணும்போது அந்த pressure வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இது இந்த ஆப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாரி ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் வெஹிக்கல்ஸ் ஆர் லிஃப்டட் அப்வர்ட்ஸ் யூஸிங் த ஹைட்ராலிக் லிஃப்ட் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு வண்டினா அந்த வண்டியை மேலே இழுக்கிறதுக்காக ஒரு லிஃப்ட் வச்சுருப்பாங்க அந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் வந்து பேஸ்கல்லா வழிய தான் ஒர்க் ஆகுது அதே போல் ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டம் காரில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டம் ஆல்சோ ஒர்க்ஸ் டு லா

அந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே வந்து ஒரு பேப்பர் கிளிப்பு வந்து வைக்கிறோம் ஸோ டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே மூழ்கிறோம் ஆனால் இந்த பேப்பர் கிளிப் வந்து பார்த்திங்கன்னா மூழ்காமே தண்ணி மேலே மிதந்துக்கிட்டே இருக்கும் ஸோ த பேப்பர் கிளிப் வந்து டென்ஸாக இருந்தாலும் அந்த டென்சிட்டி அதிகமாக இருந்தாலும் அது ஏன் ஃப்ளோட் ஆகுது சிங்க் ஆகாமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா திஸ் இஸ் டியூ டு அ கான்செப்ட் கால் சர்ஃபேஸ் டென்ஷன் ஓகே ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஹவ் இஸ் திஸ் பாசிபிள் This is because the water molecules on the surface which tend to contract themselves like the molecules of an elastic membrane. என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு பீக்கரில் தண்ணி இருக்குது ஸோ தண்ணி இருக்குன்னா ஹெச் H2O water வாட்டர் ரைட் ஸோ அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து கீழே இருக்க வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு molecule அந் இன்னொரு attract அட்ராக்ட் பண்ணும் இன்னொரு மாலிக்யூல் அந்த மாலிக்யூலை அட்ராக்ட் பண்ணும் இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ் கீழே வந்து கீழே பீக்கருக்குள்ளே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸுக்குள்ளே நிறைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் ஆனால் மேலே இருக்கிற லெவல் அதாவது டாப் மோஸ்ட்டில் இருக்கிறதுல அந்த பீக்கர்னா மேலே இருக்கிற தண்ணி வந்து அதுக்கு மேலே வந்து எந்த வாட்டர் மாலிகூலும் இல்லை அது ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மேலே கிடையாது ஸோ கீழே மட்டும் என்ன பண்ணுனா அந்த மாலிக்யூல்ஸை மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் இழுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அன்ஸ்டேபிளாக ஆகிடும் யூஸ்வலாக வந்து நம்ம அன்ஸ்டேபிள் ஸ்டேட்லேயே இருக்கக்கூடாது ஸ்டேபிளாக தான் இருக்கணும் சரியா அதை ஸ்டேபிளாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வந்து இந் இன் இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது இப்போ மேலே இருக்கிற லெவலில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடு அட்ராக்ட் பண்ணோம் ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு அட்ராக்ட் பண்ணும் ஆனால் கீழே இருக்கிறது எப்படின்னா என்ன சொன்னேன் ஆல் சைட்ஸ்லேயே அட்ராக்ட் ஆகும் ஆனால் மேலே வந்து அதுக்கு மேலே வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் இல்லாதனால லெஃப்ட் சைடை ரைட் சைடு அட்ராக்ட் பண்ணும் ரைட் சைடில் இருக்கிற வாட்டர் மாலிகூல் லெஃப்ட் சைடு அட்ராக்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணும்போது ஒரு இலாஸ்டிக்கான ஒரு சர்ஃபேஸை வந்து அங்கே மேலே இருக்கிற லேயரில் ஃபார்ம் பண்ணும் அந்த இலாஸ்டிக் மெம்பரைன் மாதிரி இருக்க சர்ஃபஸ் தான் சர்ஃபஸ் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக் கான்ட்ராக்ட் ஸோ இப்போ நான் பேக் டு புக் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆன் தெம் விச் டென்ஸ் டு மினிமைஸ் தி சர்ஃபஸ் ஏரியா த பேப்பர் கிளிப் இஸ் பேலன்ஸ் பை த மாலிகூல்ஸ் ஆன் த வாட்டர் சர்ஃபீஸ் நவு இஸ் பிஹேவிங் லைக் அ ஸ்ட்ரெச் இலாஸ்டிக் மெம்பரைன் ஸோ இட் டஸ் நாட் சஃபர் ஸோ நான் என்ன சொன்னேன் மேலே இருக்க டாப் மோஸ்ட் லேயரில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து லெஃப்ட்டில் இருக்கிற வாட்டர் மாலிகூல் ரைட்டில் அட்ராக்ட் பண்ணும் ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட் அட்ராக்ட் பண்ணும் அங்கே ஒரு இலாஸ்டிக் மெம்பிரெய்ன் மாதிரி ஒரு சர்ஃபீஸை ஃபார்ம் பண்ணும் அதனால தான் அந்த கிளிப் வந்து கீழே முழுக்காமல் மேலே அந்த இலாஸ்டிக் மெம்பரைன் மேலே இருக்குது ஸோ இதே கான்செப்ட் தான் வந்துட்டு ரெயின் டிராப்ஸ் வந்து ஏன் ஸ்பெரிக்கல் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எப்படின்னா மேலேருந்து துளி வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம கீழே வந்து இப்போ ஒரு இலையில் வந்து பார்க்குறோம் இலையில வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் இருக்குது அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் எப்படி மேலேருந்து வந்து ரெயின் டிராப்ஸ் அதாவது வந்துக்கிட்டே இருக்குது மழை வந்து பெய்யும்போது ரெயின் ட்ராப்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அங்கே மேலே வந்து ஒரு கொஹிசிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அந்த சுற்றி இருக்கிற ஏர் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் பண்ணும் அப்போ என்னன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு குட்டி அப்படியே வந்து ஒரு கொஹிசிவ் ஃபோர்ஸ் அதுக்குள்ளே வந்து ரொம்ப சின்னதாக எக்ஸர்ட் ஆகிடும் ப்ரெஷர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து ஒரு சின்ன வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறிடும் ஸோ சுற்றி வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அது வந்து கீழே வந்து விழும்போது தான் அதனால தான் ஸ்பெரிக்கல் அண்ட் ஷேப்னு நம்ம சொல்லுவோம்

நான் என்ன சொன்னேன் பீக்கரில் தண்ணி இருக்குது அந்த தண்ணி கீழே அதாவது பீக்கருக்கு கீழே இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துட்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து அதுக்கு மேலே வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் இல்லாததுனால லெஃப்ட் சைடு ரைட் சைடை அட்ராக்ட் பண்ணும் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் மேலே வச்சுக்கும் ஸோ அங்கே வந்து சர்ஃபஸ் ஏரியா அதாவது அங்கே மேலே இருக்க வாட்டர் மினிசுல் ரொம்ப கிட்ட கிட்ட வச்சுக்கும் எல்லாத்தையும் ஒன்றா ஒரே இடத்துல வச்சுக்கும் ஸோ அதனால் அதை சுற்றி இருக்கிற அந்த சர்ஃபஸ் ஏரியா வந்து ரொம்ப மினிமமாக ஆக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் சரியா ஸோ தி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் த லிக்விட் இஸ் டிஃபைன் அ சர்ஃபஸ் டென்ஷன் ஸோ சர்ஃபஸ் டென்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க தி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் ஆன் அ சர்ஃபஸ் ஆஃப் லிக்விட் ஸோ இதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் சரியா

ஸோ இந்த வாட்டர் மாலிகல்ஸ் வந்து ரூட்லேருந்து அப்சார்வ் பண்ணி டியூ டு தேப்பரி ஆக்ஷன் மற்ற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரீக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ இந்த ஆப்ளிகேஷன்ஸும் இஸ் பிகாஸ் ஆஃப் தி சர்ஃபஸ் டென்ஷன் அதே போல் ஹெவி ஸ்ட்ராம் போது ஷிப்ஸ் ஆர் டேமேஜ் ஸோ சர்ஃபஸ் டென்ஷன் வந்து மேலே இருக்கிற சர்ஃபஸ் டென்ஷன்னால் ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஷிப்ஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிடும் இந்த இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் இல்லைனா சோப் வாட்டர் போடுவாங்க ஸோ அந்த ஷிப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படாது டியூ டு த ஸ்ட்ராங் ஒரு நதர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து பெப்பர் தூவுங்க ஸோ பெப்பர் என்ன என்னாகுனா பெப்பர் வந்து மேலே ஃப்ளோட் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்து கை விரலில் வந்து கொஞ்சோண்டு சோப் வந்து கலந்துட்டு நடுவில் விட்டிங்கன்னா என்ன பண்ணணும் அந்த பெப்பர் வந்துட்டு அந்த சோப்பை விட்டு விலகிடும் திஸ் இஸ் அகேனு அப்ளிகேஷன் ஆஃப் டென்ஷன் நெக்ஸ்ட் இஸ் வாட்டர் ஸ்ட்ரைடர் வாட்டர் ஸ்ட்ரைடர் அதாவது வந்து நிறைய பூச்சிகள் பார்த்துருப்போம் அது வந்து தண்ணியில் மூழ்காமல் தண்ணி மேலே நடக்கிற மாதிரி தெரியும் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அகெயின் டியூ டு சர்ஃபஸ் டென்ஷன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் டேக் அ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிக்விட் ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க அடுத்தது ஹனி எடுத்துக்கோங்க வாட்டர் கீ இப்போது ஒவ்வொரு பிளேட்லையும் எடுத்துகிட்டு அது வந்து கீழே ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோர்ஸில் எவ்வளோ ஸ்பீடில் ஒன்று ஒன்றும் வெளியில் வருது எவ்ரி திங் எவ்ரி லிக்விட் வந்து மூவ்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் வந்து ரொம்ப வேகமாக போகும் கோகனட் ஆயில் ஓரளவுக்கு மாடரட்டான ஸ்பீடில் போகும் அதுவே கீ நெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும் ஏன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் தி லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட் விச் இஸ் இன் மோஷன் தெர் இஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பேரலல் டு தி லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட் அந்த லிக்விட் வந்து மூவ் ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் அந்த லிக்யூடோட லேயர்ஸ்க்கு பேரலான ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுனா அதோட ஸ்பீடை வந்து டைரெக்ட் பண்ணும் எவ்வளோ ஸ்பீடில் வெளியில் வரணும் வை லேஆர்இன் மோஷன் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் த சக்ஸஸிவ் லேயர் ஆஃப் த லிக்விட் விச் ஆக்ஸ் இன் ஆர்டர் டு ஒப்போஸ் தி ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் தி லேயர் இஸ் நோன் அஸ் த விஸ்கிஸ் ஃபோர்ஸ் ஸோ ஒரு லிக்விட் வந்து வெளியில் அந்த மோஷனில் இருக்கும்போது அந்த லிக்விட்க்கு லேயர்ஸில் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோஷனாக இருக்கிற ஃபோர்ஸை வந்து அப்போஸ் பண்ணும் ஸோ இதுதான் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்துட்டு விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ விஸ்காசிட்டி ஆர் த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் மெஷர்ட் பை த யூனிட் கால் பாய்ஸ் இன் சிஜிஎஸ் சிஸ்டன் அண்ட் கி கிலோகிராம் மீட்டர் பெர் மீட்டர் பெர் செகண்ட் ஆர் நியூட்டன் செகண்ட் ஃபேர்ட் மீட்டர் system. இன் so, எஸ்ஐ system சிஜிஎஸ் சிஸ்டம்லேயும் எஸ்ஐ சிஸ்டம்லேயும் அதோடய யூனிட் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரிக்ஷன் திஸ் இஸ் தி லாஸ்ட் டாபிக் ரோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம் சாதாரணமாக ஒரு தார் ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா விழமாட்டிங்க அதுவே வந்துட்டு வீட்டில் டைல்ஸ் போட்டிருக்கு தண்ணி இருக்குது அந்த டைல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுறதுக்கு நிறைய சான்ஸு இருக்குது இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் We walk வாக் ஆன் த ரோட் சேஃப்லி பிகாஸ் ஆஃப் த between the feet and the ரோட் சாதாரண ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது நல்லவங்களால் நடந்து போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷூக்கு கீழே இருக்கிற இந்த ஃப்ரிக்ஷன்லையும் ஸோ ரோட்டில் ந ரோட்டில் நீங்கள் வந்து நடந்து போகிறீங்கன்னா ஸோ அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷனால தான் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸ் இருக்குது டைல்ஸில் வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் ஸோ நிறைய சான்சஸ் நம்ம விழுறத்துக்கு இருக்குது

ஸ்டாட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை பாடிஸ் அட் ரெஸ்ட் ரெஸ்ட்னா மூவிங்கே இல்லாமல் வருது ஒரு ஃப்ரிக்ஷன் இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம் ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இப்போது ஒரு 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 பெரிய புக்கை வந்து நீங்கள் வந்து கீழே வச்சுருக்கீங்க தரையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அங்கேருந்து நான் நவ்லாமே அங்கேயே இருக்கலை ஸோ அது பிகாஸ் ஆஃப் தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நெக்ஸ்ட்டு ஸ்கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் ஜூரிங் த மோஷன் ஆஃப் அ பாடிஸ் ஒரு பாடி மூவ் ஆகும்போது நடக்கிறது ஃபிக்ஷன் தான் கைண்டிக் ஃபிக்ஷன் இதை வந்து ஸ்லைடிங் இல்லைனா ரோலிங் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு சர்ஃபீஸ் ஆஃப் தி நதர் பாடி மேலே ஸ்லைட் ஆகும்போது அது சர்ஃபிஸ் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம் அதுவே ரோல் ஆகி உருண்டுட்டு போகும்போது அது ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து இட் இஸ் லெஸ் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அதனால தான் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் அதாவது நம்ம ட்ராலிஸ் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை ஊருக்கு போகும்போது வாங்க ட்ராலி எடுத்துகிட்டு போகிறோம் அதில் வீல்ஸ் ப்ரொவைட் ஆயிருக்கு ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ரோலிங் ஃப்ரிக்ஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் எஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் அ சர்ஃபஸ் மூவிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆன் அ ரஃப் சர்ஃபஸ் வில் பி டிஃபிகல்ட் பட் வீ கேன் ஈஸிலி மூவ் இட் ஆன் ஸ்மூத் சர்ஃபஸ் இட் இஸ் பிகாஸ் ஃபிரிக்ஷன் வெரிஸ் பிட்வீன் சர்ஃபஸ் ஸோ இப்போ இந்த ட்ராலியே நீங்கள் எடுத்துகிட்டு போங்களேன் ஒரு மேடான ரோடோ இல்லை ஒரு ரஃபான ரோட்லேயும் நீங்கள் தள்ளிக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஸ்மூத்தான சர்ஃபஸில் ரொம்ப ஈஸியாக அந்த ட்ராலியை மூவ் பண்ணிடலாம் ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து அந்த சர்ஃபீஸ்ஸோட நேச்சரையும் டிபெண்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு வெயிட் ஆஃப் த பாடி ஒரு சைக்கிளை வந்து நீங்கள் பெடல் பண்ணுறீங்க ஈஸியாக வந்து பெடல் பண்ணிடலாம் இப்போ உங்கள் அம்மா வந்து ரேஷன் கடைக்கும் உங்களுக்கு கூப்பிட்றாங்க அரிசி மூட்டையை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இப்போ அந்த அந்த சைக்கிளை வந்து பெடல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த வெயிட் ஆஃப் த பாடியை டிபெண்ட் பண்ணியும் ஃப்ரிக்ஷன் வந்து டிஃபர் ஆகும் நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் கான்டாக்ட்

வி வாக் ஆன் த ரோட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதாவது ஒரு ஒரு ரோட்டில் வந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து ஃப்ரிக்ஷன் தான் காரணம் அதே போல் நம்மளால் வழுக்காமல் சரியான கீழே விழாமல் நடந்து போகிறதுக்கும் ஃப்ரிக்ஷன் தான் காரணம் ஒரு பேப்பரில் நீங்கள் பெண் வச்சு எழுதுறீங்க அப்படின்னு கா பார்த்திங்கன்னா அதுக்கும் காரணம் ஃப்ரிக்ஷன் தான் ஆட்டோமொபைல்ஸ் கேன் மூவ் சேஃப்லி டியூ டு ஃப்ரிக்ஷன் ஸோ ஒரு ஒரு பெரிய வண்டி வந்து டயர் டயரோட டயர் இருக்க வண்டி ரோட்டில் மூவ் ஆகுதுன்னா விழாமல் ஆக்சென்ட் ஆகாமே போகிறதுக்கு காரணமும் அந்த friction ஃப்ரிக்ஷன் the த டயர் அண்ட் த ரோட் can கேன் applied due to frictional ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆன் த shoes ஒரு வி ஆர் a டு லைட் sew மேட்சிக் ஸ்யூ க்ளோத்ஸ் knot நாட் fix a nail ஆன் த வால் பிகாஸ் ஆஃப் the ஃப்ரிக்ஷன் ஸோ ஆல் தீஸ் ஆர் applications ஆஃப் friction ஒரு மேட்ச் குச்சி வந்து எப்படி எரிய வைக்கிறீங்க ஸோ ஒராசி தானே ஏரிய வைக்கிறீங்க ஸோ அது அப்புறம் வந்துட்டு துணி தைக்கிறதுக்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃப்ரிக்ஷன் தான் காரணம் இருந்தாலும் ஃப்ரிக்ஷன்லேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கலாம் ஃப்ரிக்ஷன் வேர்ஸ் ஆஃப் த சர்ஃபீஸ் ரப்பிங் வித் ஈச் அதர் லைக் ஸ்க்ரூஸ் அண்ட் கியர்ஸ் இன் மெஷின்ஸ் சோல்ஸ் ஆஃப் ஷூட்ஸ் இப்போது ஒரு மெஷினரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெஷினரிக்குள்ளே வேரன் டேர் அதிகமாக இருக்கும் ஃப்ரிக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சரியான லியூபிரிக்கன்ஸ் நீங்கள் ஊற்றுல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த பார்ட்ஸ் வந்து சீக்கிரம் வேரண்டேர் ஆகிரும்

ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் ஷூஸ் என சைக்கிள் ஹேவ் டு பி அட்ஜஸ்டட் ஸோ தட் தே ஆர் க்ளோஸ் இஸ் பாஸிபிள் டு த ரிம் ஆஃப் த வீல் ஸோ ஒரு சைக்கிளில் இருக்கிற அந்த ஷூ அந்த பிரேக் ஷூஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வீலோட ரிம் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஸோ அப்போ தான் வந்து பிரேக் போட்ட உடனே டக்குன்னு வந்துட்டு ஒரு ஃப்ரிக்ஷன் ஆகும் அந்த சைக்கிள் வந்து நிற்க வைக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து லியூபிரிக்கன்ஸ் லியூபிரிக்கன்ஸ்னால் இப்போ என்னெல்லாம் ஊற்றுறீங்களோ அதுதான் வந்து லியூபிரிக்கன்ஸ் a substance சப்சன்ஸ் விெடியூசஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் lubricant இப்போது ஒரு மெஷின் இருக்குது அந்த மெஷினில் வந்து இருக்கிற பாத்ஸ் வந்து ஒராஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாத்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து வீணாயிடும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணோம்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவாங்க எண்ணெயை ஊற்றுனா வந்துட்டு ஸோ ஃப்ரிக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி மாறும் நெக்ஸ்ட் இஸ் பால் பேரிங்ஸ் சின்ஸ் ரோலிங் is இஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ் பை ரோலிங் வித் த யூஸ் ஆஃப் பால் பேரிங்ஸ் ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பால் பேரிங்ஸ் இருக்கும் சரியா ஸோ அதுவும் வந்துட்டு ஃப்ரிக்ஷன்காக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வித் திஸ் திஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட் திஸ் லெசன் இஸ் வெரி வெரி ஈஸி லெசன் அண்ட் முக்கியமாக வந்து டெய்லி லைஃப்க்கு யூஸ் பண்ணுற லெசன் ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் போஸ்ட் யூர் க்வெரிஸ் நான் அடுத்த வீடியோவில் இதில் புக் பேக் எக்ஸசைஸ் போடுறேன் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்